ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஆச்சார சீலரான முதிய பக்தர் கிருஷ்ணமூர்த்தி பையன்கள் வெளிநாடுகளில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவருடைய மனைவி சமீபத்தில் தான் காலமாகி விட்டிருந்தாள். இவர் மட்டும் இங்கே எப்படி தனியே இருப்பது? பையன்கள் தங்களிடம் வந்து தங்கும்படி அன்போடு அழைக்கிறார்கள். என்ன செய்வது என்றே புரியவில்லை. பெரியவா உத்தரவுபடி நடக்கின்றேன். பெரியவாளின் பார்வை எங்கெல்லாமோ சுழன்றுவிட்டு கிருஷ்ணமூர்த்தியின் மேல் வந்து நின்றது. வெளிதேசம் எங்கேயும் போக வேண்டாம், வீட்டில் சுயம்பாகும் பண்ணி சாப்பிடு. சரி. காவிரி ஸ்நானம், சிவம்பூஜை, ஜபம், கோவில் தரிசனம் செய்து கொண்டு உன் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா மாதிரி கிராமத்திலேயே இரு. ரிஷியைப் போல் இரு. கிருஷ்ணமூர்த்திக்கு அளவற்ற திருப்பி. அப்பனே குருநாதா, கொஞ்ச நெஞ்சம் இருந்த சஞ்சலத்தையும் போக்கிவிட்ட மகாபிரபுவே, இந்த உபதேசத்தை கேட்பதற்காகத்தான் வந்தேன். பிரசாதம் கொடுத்து அவரை அனுப்பி வைத்தார்கள் பெரியவாள். அதன் பின்னர் அந்த கிராமத்திலிருந்து யாராவது தரிசனத்துக்கு வந்தால் கிருஷ்ணமூர்த்தி எப்படி இருக்கான் என்று நினைவாக கேட்பார்கள். வெகு நாள் கழித்து அவ்வூர்காரர் வந்து அவர் இறந்து போய்விட்டார் என்றார். இரக்கம் தோன்ற, பெரியவா பட்டென்று அவன் செத்து போகலே, சிவலோகம் போயிருக்கான் என்றார்கள். கேட்டுக்கொண்டிருந்த தொண்டர்களுக்கெல்லாம் உடம்பு சிலிர்த்தது. பெரியவாளுடைய கருணை இன்னும் ஒரு படி மேலே போயிற்று. சிஷ்யர்களில் ஒருவரை கூப்பிட்டு, நீ போய் கிருஷ்ணமூர்த்தியை மனசிலே நினைத்து கொண்டு குளத்திலே ஸ்நானம் பண்ணிவிட்டு வா என்றார்கள். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.